அந்த ஓவியா இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடு ஆடியன்ஸ் அத்தனை பேருமே மீட் பண்றதுக்காக நேரடியா சரவணா ஸ்டோர்ஸோட இந்த கிரவுன் மால் OMR-ல இருக்கிற ஏ டு ஜெட் ஷாப்பிங் மால் இஸ் சரவணா ஸ்டோர்ஸ். அண்ட் இந்த சரவணா ஸ்டோர்ஸ் வந்து டி நகர்ல பொதுவா வந்து நம்ம எல்லாரோட கையிலயும் வந்து ஒரு பேக் இருக்கும். நம்ம சும்மாவே நம்ம பேக் எல்லாரோட வீட்லயும் வந்துட்டு சரவணா ஸ்டோர்ஸோட பேக் டெஃபினெட்லி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பெரிய மாபெரும் ஒரு ஸ்டோர் இது. அண்ட் இந்த ஸ்டோரை ஓபன் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்காக ஓவியா வரப்போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களை எல்லாருமே நேரடியாக மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காகவும் நீங்க ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நைஸா அப்படி இப்படி கேட்டு விடுங்க, நம்ம கேட்டுருவோம். என்னது மருத்துவ மூத்தமா தூக்கி மிதிச்சிருவேன் பாத்துக்க. என்னம்மா வேணும்? ப்ளூ சோக்கா? என்ன வர சொல்லணுமா? சரி வந்தா என்ன பண்ணுவீங்க? என்னது போட்டோ எடுப்பியா? எப்படா எடுப்ப? உள்ள விட மாட்டாங்களேடா. அங்க பாத்தீங்களா தோப்பை போட்ட அந்த அங்கிள் டிஸ்கே 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 அப்படி சுத்துருவாங்க. ஆ என்ன பண்றது? சரி ஓவியா வந்தா நம்ம என்ன பண்றோம் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ப்ளூ சோக்கா நீ சொல்லுமா, நீ அங்கிருந்தே சொல்லுமா, சத்தமா சொல்லுமா, என்ன பண்ணுவ? ஹாய் சொல்லுவியா? அவங்க ஹாய் சொல்லனா வீட்டுக்கு போயிடுவியா? ஓ நோ பசங்களா, ஏற்கனவே ஒரு பெரிய கியூ அவங்க பின்னாடி நிக்கிறாங்க. அதனால நீங்க பார்த்து கியூவை ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டா வந்துருங்க, கேப்புக்கு போட்டு இடம் பிடிச்சிருங்க. ஆனா ஓவியாக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பசங்க ஃபேன்ஸோட பெண்கள் ஃபேன்ஸ் பயங்கரம். சும்மா சொல்லக்கூடாது அவங்கள. அதாவது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இது வரைக்கும் அவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே தாண்டி இந்த பிக்பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மனசுல இடம் பிடிச்சது வந்து வேற லெவலுக்கான இடம். அண்ட் அந்த மனசை வந்து இங்க எல்லாருமே நீங்க நேரடியா பார்க்கணும், டிராஃபிக் ஜாம்லாம் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு காரணத்துக்காகவே இன்னைக்கு இந்த இடத்துல பிரம்மாண்டமா அவங்கள வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இங்க இறக்க போறோம். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே எக்ஸைட் ஆகுற மாதிரி தான் நானும் இங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ நான் ஒரு சில பேரை மேலே ஏற்றலாமா வித் யுவர் பர்மிஷன்? யாராவது இருக்கீங்களா? அதாவது பெண்கள்லயே வந்து ரெண்டு ரெண்டு விதமான பெண்கள் தாமா. ஒன்று நம்ம ஓவியா மாதிரி பெண்கள், இன்னொன்று கொஞ்சம் ஃபேக்கா. அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல, அது யாரா வேணா இருந்துட்டு போலாம். ஆனா ஆண்கள் எல்லாம் ஒரே விதம்ன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. எல்லாம் ஸ்னேகன் மாதிரி அரவணைச்சு அந்த கட்டிப்புடி வைத்தியத்தோட இருக்கிற டே தம்பி டக்குன்னு பிடிக்காத உனக்கு தங்கச்சி மாதிரி சொல்லிட்டேன். அக்காவா? ஓ ஷட் அப் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்கம்மா. ஓகேவா? ஆ என்னப்பா கட்டப்பாவா? ஷட்டப்பு தான் சொன்னேன். உனக்கு என்ன விழுந்தது காதுல? செட்டப்பா? டேய் ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோன்றது கூட மறந்து போய் அங்க பாத்தீங்களா எவ்வளவு பேர் நிக்கிறாங்க, அதெல்லாம் மறந்து போய் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. கூப்பிடணுமா கடடே உங்களுக்கு எல்லாம் வே சரி வெயிட் பண்ணுங்களேன். இங்க இவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஆனா ஆபீஸ் காலேஜ் எல்லாம் காலேஜ் கட் அடிச்சு காலேஜ் கட் அடிச்சுட்டு யாரெல்லாம் வந்திருக்கீங்க? ஓவியா கண்டிப்பா உங்களுக்காக ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஸ்பெஷலா கேட்கிறேன். சரி வேற என்னெல்லாம் ஓவியா கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க, சத்தமா அங்கிருந்தே கேளுங்க. ஆறவ கல்யாணம் பண்ணிப்பாங்களா? வேணா வேணா அதெல்லாம் வேணா. என்னக்கா ஆறவ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லமா? வேணாமா, போற போக்கில் பார்த்தா அவன் பிந்துவை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஐயோ நான் எதுவும் சொல்லப்பா. ஹரீஷா? ஹரீஷ் ரொம்ப சின்ன பையன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஹரீஷா. ஐயோ வேணாமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படிலாம் ஒரு ஓம்லிகெல்லாம் நான் பேசக்கூடாது. வேற நீங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அக்கா வந்ததும் நான் டக்குன்னு கேட்பேன். என்னம்மா வேற யாரு வருவாங்க? சிவகார்த்திகேயன் வராரு. ஆமா டேய் தளபதி விஜயா, அடுத்த வாட்டி அடுத்த கடை ஓபனிங்க்கு தளபதி விஜய் கூப்பிட்டுலாம்டா. நீ சொல்லிட்டல, நான் கேட்டு சார்கிட்ட எப்படியாவது ஓகே பண்ணி நான் பேசுறேன். வேற என்ன கேள்வி கேட்கணும்? கொக்குநட்டு கொக்குநட்டு பாட சொல்லுவோம், அப்புறம் வேற சட்டப் பண்ணுங்க சொல்ல விடுவோம், அப்புறம் வேற ஸ்ப்ரே அடிச்சு போட்டுருவேன் ஸ்ப்ரே அது, அப்புறம் ஒரு பனானா கிரீன் டீ. சரி நேத்துக்கு பாத்தீங்களா எல்லாரும் பிக் பாஸ் யாரு நேத்துக்கு எலிமினேட் ஆகி போனாங்க? சுஜா வரணி. ஓகே சோ அக்கா இப்போ எல்லாருமே அப் டு டேட்டா இருக்கீங்க.
இப்ப ஓவியா அக்கா வந்ததும் நம்ம அவங்க கிட்ட இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்கிறோம். அண்ட் அவங்கக்கிட்ட நம்ம கிட்ட ஏதாவது பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். நீங்க கேட்ட கேள்விகளை நான் கண்டிப்பா அவங்க கிட்ட உங்க சார்பா நான் கேட்கிறேன். ஓகே, அண்ட் எப்ப டைம் கிடைக்குதோ, இன்னைக்கு காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க, ஃபேமிலியோட கிளம்பி வாங்க. ஏ டு இசட் நான் உள்ள போய் பார்த்தம்மா, கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ ஏற்கனவே டி நகர்ல நம்ம பார்த்துருப்போம். இன்னும் பிரம்மாண்டமா, இன்னும் பெருசா நம்மளோட சரவணா ஸ்டோர்ஸோட இந்த கிரவுன் மால்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நிறைய விஷயங்கள். ஸோ பிளீஸ் ஃபேமிலியோட வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. ஓகேயா? ஓவியா அக்கா மேல நின்று ஒரு ஒரு இடத்துலயும் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதே இடத்துல நின்று நம்மளும் ஒரு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடுறோம். ஓகேவா? டன், சூப்பர். வர சொல்லு, வர சொல்லு, வா 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 வா. ஐயோ, வர சொல்லுன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கேம்மா. சரி, இந்த பக்கத்துக்கு இங்கேயே பேசிட்டு இருக்கேன், அந்த பக்கம் எல்லாம் ஓவியா ஃபேன்ஸ், சூப்பர். சரி, ஓவியா வந்ததும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சத்தம் போடணும். என்ன போடலாம் ஓவியா? டேய், நீ போடுற சத்தம் எப்படி திரும்ப, தம்பி இரு இரு, எல்லாம் எல்லாம் அமைதியாரு. அந்த தொப்பி போட்ட பையன், நீ கத்துமா ஓவியான்னு சொல்லு. ஐயோ, எங்க திரும்ப சொல்லுமா? பாத்து பத்திரமா இருக்கா? எல்லாம் பெல்ட் எல்லாம் கட்டினு வந்தேன். ஓகே ஓகே, சரி ஓகே. ஒரு 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 ஆர்வத்தில் பண்ணிடாதீங்க, டக்குன்னு பயந்துட போறாங்க மக்கள். சரி, அந்த சைடு லேடிஸ் எல்லாம், அதாவது 25 வயசுக்கு மேல இருக்கிற லேடிஸ் எல்லாம் கை தூட்டுமா? ஓ, உங்களுக்கு எப்படி 15 வயசு? சரி ஓகே. அதாவது இங்க நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஓவியா ஃபேன்ன்றதை நான் இப்ப செக் பண்றதுக்காக நான் ஒரு 4 பேரை ஸ்டேஜ்ல. தம்பி நீ தொப்பி போட்ட, தம்பி நீ மேல வாமா, இங்க வாமா, மேல வாமா. அந்த வெள்ள சோக்கா நீ வாமா, போனை தூக்கிட்டே இருக்கான். அங்க அங்க ஒரு பையன் இருக்கான் பிரதர், அவரை ஏத்துங்க. வெள்ள சோக்கா அங்க இருக்காரு, அவரு அங்க. நீ இல்ல தம்பி, அங்க பாவமா ஒருத்தன் மூஞ்சி வச்சுட்டு இருக்கானே இப்போ. தம்பி வாடா, செல்லம் ஸ்கூல் விட்டு அப்படியே வந்திருக்கா, மேல வாடா, வா வா. அப்புறம் அந்த பிளாக் சோக்கா நீதான், பிளாக் சோக்கா, ஆ நீதான், வா மேல வா, ப்ளீஸ் வாங்க 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 வாங்க. சின்ன தம்பிங்களா? யாரா? பொண்ணுங்களா? பொண்ணுங்களை நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன், மேல ஏத்திட்டோன்னு வைங்க, யாரு ஓவியான்னு தெரியாம உங்களை டக்குன்னு தூக்கின்னு போடுவாங்கன்ற. நானே இப்படி உடாப்ஸ் விட்டுன்னு இருக்கேன், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமா. ஆ ஓகே, எங்கம்மா? தம்பி என்னடா, அங்கேருந்து பார்க்கும் போது வேற மாதிரி, இந்த கிட்டத்துல இருந்து வேற மாதிரி இருக்க. வேற யாரு? ரெண்டு பேரு வாங்க பிரதர், அங்க ஒருத்தர் சொன்னேன்னு, அங்க அங்க அந்த சைட். தம்பி வா, கிரீன் கலர் சோக்கா அவங்கள அனுப்புங்க ஜி, ஒரு மாதிரி லைட் கிரீன் கலர் ட்ரெஸ். ஆ அவருதான், அவருதான் பேக் கல்ட்ரா. நீ வாமா, வாடா வா, நல்லா பொங்கல் சாப்பிட்ணும், வராம பாரு தம்பி. வா 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 வா, மேல வா மேல வா, இப்படி வாங்க, கிட்ட வாங்க, 4 பேருமே கிட்ட வாங்க, இங்க வாங்க. குழந்தைங்களா? டேய், ஸ்கூலுக்கு போலியாடா நீங்களா? இரு, மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சு போடுறாரு உனக்கெல்லாம், இரு பண்ற பார். ஓகே, 4 பேர் வந்துட்டீங்களா? தம்பி டக்குன்னு பரணி மாதிரி இந்த மாதிரி முடிவுலாம் பண்ணாத தம்பி, எனக்கு பயமா இருக்கு தம்பி. அங்க பிக் பாஸ் காப்பாத்துவாரு, இங்க நான் காப்பாத்த மாட்டேன். அண்ணா நீங்க தான் பாத்துக்கணும், பரணி மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றா இந்த தம்பி. நீங்க வரீங்களா இல்லையா? ஆ வாப்பா, ஏய் இங்க வாமா. உன் பேர் என்ன? என் பேரா சாய்குமார். அது ஏன் அடிக்கிற மாதிரி பேசுற? அந்த மைக்ல பேசு. ஆ, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? கிளாஸ்லாம் படியில, வேலைக்கு தான் போறேன். வேலைக்கு போறீங்களா? இன்னைக்கு வேலைக்கு போலியா? இல்ல, வேலைய லீவ் போட்டு வந்திருக்கேன். லீவ் போட்டு வந்திருக்கீங்களா ஓவியாவை பாக்குறதுக்காக? சரி, உங்க அவங்க கிட்ட மைக் கொடுங்க. பிரதர் ஹாய், உங்க பேரு? மைக் வாங்கிக்கோங்க. உங்க பேரு? என் பேரு ஓவியா ஆர்வி. தம்பி ஓவியா ஆர்மியோட தலைவிய நான் தாண்டா, என்ன பேச்சு பேசுன? உன் பேர் என்ன சொல்லுங்க? தனேஷ். தனேஷ் என்ன பண்றீங்க தனேஷ்? நீங்க? நான் வேலைக்கு போறேன். ஐயோ பா, பாத்தா அப்படி தெரியல, சின்ன பையன். தயவு செஞ்சு இவனை அவாய்ட் பண்ணுங்கம்மா, தயவு செஞ்சு இவனை அவாய்ட் பண்றீங்க. ஐயோ வாடாடே, என்னடா ஆச்சு தங்கம், அம்மா திட்டாங்களா, அப்பா தான் சொல்லிட்டாரா, என்னம்மா? ஓவியாவை பார்த்தா சரியா, ஓவியாவை பார்த்தா சரியா போயிருமா? யாரா அவன்? உனக்கு ஒரு மருத்துவ முத்தம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், இங்க வந்து நில்லுங்க. எப்படி வேற யாரு? தம்பி உங்க பேர் என்ன? பிரகாஷ். பிரகாஷ் என்ன பண்றீங்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், சூப்பர். இப்போ உங்க 4 பேருக்குமே என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 4 பேருமே எந்த அளவுக்கு
தீவிரமான ஃபேன்ஸ் ஆஃப் ஓவியா அப்படின்றத நம்ம இப்ப செக் பண்ண போறோம். அதாவது ஓவியாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு எகிரி குதிக்கிறேன், மேலேருந்து இது ஜம்ப் பண்றேன், அந்த மாதிரி எனக்கு ஆக்ஷன்லாம் வேணாம், பர்ஃபார்மன்ஸே வேணாம், ஒரு பாட்டோ ஒரு டான்ஸோ அப்படியே அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடணும். சே ஆரம் வேணா ஆரம், நீ தான்டா எனக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும். தம்பி ரொம்ப ஃபீல் பண்றியா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம், ஓவியாவை பாத்துரலாம். சரி அப்ப தம்பி நீ தானே ரொம்ப கத்துனீங்க, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சிம்பு. என்னது? சிம்பு. சிம்புவா? சிம்பு ஏதோ ட்வீட் பண்ணதா ஒரு ஃபேக் அக்கவுண்ட்ல யாரோ ஒன்று இது பண்ணது, நீ தானா தம்பி? ஆ சரி ஓகே, அப்ப சிம்புவோட ஸ்டார்ட் பண்ணுவோம். சிம்பு சார்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாரு, அவர் ஒரு காதல் மன்னன், ஓவியாவும் ஒரு காதல் மன்னி, ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணவரே சிம்பு தான். ஆ ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, சிம்பு நீங்க ஓவியாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் உங்களால அப்படின்றத நீங்க இப்போ காட்ட போறீங்க. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை ஓவியா. டேய் கை தட்டுங்கடா இல்லைனா அழுதுருவேன் நான், தயவு செஞ்சு கை தட்டுங்க. இப்படிலாம் சொன்னா ஓவியா இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க, கிளம்பி மாலை ஃப்ளோர்ல போயிடுவாங்க. அவங்களுக்காக ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். டான்ஸ் தெரியாது. ஓவியா ஃபீவரா இருக்கு, சீக்கிரமா வாசல்ல பாரு. ஓவியா ஃபீவரா இருக்கா? அதுல இருந்து சாப்பிடல வர. ஐயோ பா, நீ என்னடா பண்ணுவ தம்பி, நீ என்ன பண்ணுவ? லாஸ்டா? சரி ஓகே, இங்க குடுங்க, இவர்தானே ஃபர்ஸ்ட் வந்து. ஓவியா பார்த்தாதா பேசத்திக்க முடியுது. நீங்க பண்ணாதான் அவங்க கீழே இறங்கி வருவாங்க. சோ நீங்க எதை பண்ணுங்க, அவங்கள பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன வேணா பண்ணலாம். அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனா அவங்களும் அதே நினைக்கணும் இல்லையா, அவங்களும் உங்களை பார்க்கணும் இல்லையா, அதனால அவங்கள பார்க்க வைக்கிற மாதிரி நீங்க எதை பண்ணுங்க. அவங்கள பார்த்தாதான செய்ய முடியும். டேய் தூக்கி மிதிச்சிருவன் பாத்துக்க தம்பி. ஆனா தம்பி வேலைக்கு ஆகல, எனக்கு உன் மேல எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு, எனக்கு தெரியும் உங்களால பண்ண முடியும்னு. ஒரு ரெண்டு லைன் கவிதை. கவிதை ஆஹ் எடுத்து விடுங்க. பிக் பாஸ் உள்ள நீ இருந்த தனியா, வெளிய ஆர்மியா உனக்கு இருக்கு துணையா, இந்தியாவோட நேஷனல் அனிமல் டைகர், உனக்கு தெரியாது பண்ண மாட்ட ட்ரிகர். ரெண்டு லைன் தான் இப்போதைக்கு வருது. தம்பி நான் பின்னாடி பிஸியா இருந்தேன், சாரி, மறுபடியும் சொல்லுங்க. பிக் பாஸ் உள்ள நீ இருந்த தனியா, வெளிய ஆர்மியா உனக்கு இருக்கு துணையா, ஆஹா அப்புறம் இந்தியாவோட நேஷனல் அனிமல் டைகர், உனக்கு பண்ண தெரியாது ட்ரிகர். கவிதா கவிதரா கவிதரா ஐயோ அப்புறம் சூப்பர்ரா தம்பி. இப்போதைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த தம்பி நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்காக ஒரு கைத்தட்டல் கொடுங்க மக்களே எல்லாருமே, ஒரு பலத்த கைத்தட்டல். அவர் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு, நான் அதை பாராட்டுறேன். செல்லம் உனக்கு ஏதோ ஃபீவர் நல்லடாக்கண்ணா, இங்கே வா செல்லம், நீ வாடாக்கோ, இங்கோ நான் பார்த்துக்கிறேன் உனவா. உனக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு நான் இன்டர்வியூ. என்னது என்ன வயசு ஒரே ஒரு கிளிகிளிப்பு. சரி என்ன மாதிரி ஒரு பொண்ணு தேடுறீங்க நீங்க? ஓவியா மாதிரி கிடைக்கிற வரைக்கும் விட்டு கொடுங்க. என்னம்மா? ஓவியாவே கிடைச்சா நான் சொல்றேன், ஓவியா மாதிரி ஒரு பொண்ணு வேணுமாமா? ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி, ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி, கோவப்படாம, ட்ரிகர் பண்ணாம, லைஃப் லாங் என் கூட ஜாலியா இருக்கு. பாரு லைஃப் லாங் என் கூட ஜாலியா இருக்கணுமா, ஜாலியா ஜாங்கிரி பூந்தி அவங்கதான் ஞாபகம் வராங்க எனக்கு. சரி இப்ப நீங்க ஓவியாக்காக என்ன பண்ண போறீங்க, பண்ணி காட்டுங்க. ஓவியாக்கா இங்கே பர்சேஸ் பண்ணி ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்துட்டு போவேன். யோகரத்னம். என்னது ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்களுக்கு நன்றி சொல்லிடலாம். தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் யூ கேவ் அஸ். சோ இதுக்கப்புறம்
நேரடியா ஓவியா மேடம் வருவாங்க, நம்ம அவங்களை நேரடியா பார்க்க போறோம், அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ட் அவங்க வரதுக்கு முன்னாடி இன்னும் ஸ்பெஷலான சில பேர் இன்னைக்கு இந்த மேடைக்கு வர போறாங்க. ஸோ அவங்களையும் வெல்கம் பண்ணிடலாம் ஒன் பை ஒன். ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு, மியூசிக் போட்டாச்சு, விச் மீன்ஸ் நம்மளோட தலைவி கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க யாருமே நம்ம இங்கே போடுற சவுண்டை மறக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சவுண்டு போடுறோம், நம்மளோட வாய்ஸ் பாக்ஸை ஒடிச்சு தள்ளி போடுறோம், ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம கத்துறோம், ஏன்னா நம்மளோட தலைவி இன்னைக்கு என்ட்ரி ஆக கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரவணா ஸ்டோர்ஸ் ஓட த க்ரௌன் மால் இன்னைக்கு ஏ டு ஜெட் ஷாப்பிங் மால், அதாவது ஏ டு ஜெட் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரே ஸ்டோர் சரவணா ஸ்டோர். டி நகரில் நம்ம வந்து பெரிய சரவணா ஸ்டோர்ஸை பார்த்துருக்கோம், அண்ட் இது செகண்ட் டி நகராக, இதுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கே ஓஎம்ஆரில் இருக்கிற இந்த சரவணா ஸ்டோர்ஸ் த க்ரௌன் மாலில் சொல்லலாம். கூச்சமே கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல், இது செகண்ட் டி நகர் ஆஃப் ஓஎம்ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே கிடையாது, எந்த சந்தேகமும் வேணாம். தாராளமாக நீங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்துட்டு இங்கே வந்து எல்லா ஷாப்பிங்கும், வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ, நம்மளுக்கு பர்சனலாக என்னெல்லாம் தேவையோ, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சரவணா ஸ்டோர்ஸ் த க்ரௌன் மால்லேருந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். ஸோ நம்மளோட ஓவியா மேடம் மேலே போய் என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்து முடித்து இப்போ கீழே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. ஃபோன் வந்துருச்சு, I think, yeah, she's coming. So, அந்த இடத்துல ஒரே கொஞ்சம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. So, can we have some music? Samba! 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 அவங்களோட சிரிப்பும் சரி, அவங்களோட மனசும் சரி, அவங்களோட அழகும் சரி, அவங்க பேரு மாதிரி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு பெரிய கை தட்டலாம், லெட்ஸ் வெல்கம் ஓவியா. Thank you.
மக்களே, நீங்க எல்லாரும் என்ன ஆசைப்படுறீங்கன்றது எனக்கு தெரியும். நான் ஸ்னேகன் சார் மாதிரி நான் வந்து ஓவியாக்கு அந்த கட்டிப்பிடி வைத்தியம் கொடுத்தீங்க, வெல்கம் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஓவியா, வெல்கம் டு தி ஷோ. Thank you very much, Ovia, for joining us. இன்னைக்கு உங்களை எல்லாருமே பார்க்கறதுக்காக ஸ்கூல் மிஸ் பண்ணி, காலேஜ் மிஸ் பண்ணி, ஒரு பையன் இன்டர்வியூவே மிஸ் பண்ணி இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்காக இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. One hi from you. They'll all be very happy. I love you guys. I love you. Thank you. Thank you so much. So much of love. Thank you. உங்களோட ஸ்பீச்சும், ஸ்பீச் இல்லை, நீங்கள் உங்களோட வாயிலேருந்து சில வார்த்தைகள் வந்தாலே போதும், நாங்கள் சந்தோஷமாயிடுவோம். பட் இதெல்லாமே பேசுறதுக்கு முன்னாடி, ஆஸ் அ டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், உங்களுக்காக மிஸ்ஸஸ் சுஜாதா பலதுரை உங்களுக்காக ஒரு சாரி கொடுத்து உங்களை வெல்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சரவணா ஸ்டோர்ஸ் ஓட ஓனோ மிஸ்ஸஸ் சுஜாதா. சவனா ஸ்டோர்ஸ் கிரவுண்ட் மாலோட எம்டி மிஸ்டர் வை பல்லாக்குதுரை அவர்களுக்காகவும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து அவரையும் இந்த விழாக்கு வருக வருகன்னு வரவேற்கலாம். ஆக்சுவலி அவரோட விழா தான், அவரு தான் நம்மளுக்கு இப்படி பண்ணோம். பட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே பெரிய மனுஷங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, நிறைய பேச மாட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ரெண்டு பேரும், உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் சார். அண்ட் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் டுடே தி ஸ்டார் ஆஃப் த ஷோ நம்மளோட ஓவியா. அண்ட் ஓவியா இன்னைக்கு நம்ம பக்கத்தில் அழகாக உங்ககிட்ட பேசுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே ஓவியா, நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேமிலியிலேயே உங்களோட ஒரு பெரிய ஃபேன் இருக்காங்க. தம்பி வாங்க, தம்பி உங்க எல்லாரும் சார்பா இங்க வந்து சாரோட பையன் வந்து இப்போ ஒரு புக்கே கொடுப்பாரு, அத நாமளே குடுக்கற மாதிரி நினைச்சு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பாக்கலாம் எல்லாருமே. தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிபடி. ஓவியா, தி ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன பேசணும்னாலும் தெரியல, எனக்கு ஸ்பீச் எல்லாம் வராது. நீங்க ஏதாவது கேள்வி இருக்கா? அதாவது நீங்க என்கிட்ட சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க, அதே நான் கேக்குறேன். கேளுங்க கேளுங்க. நீங்க வந்தோடனே ஒரு வாட்டி எல்லாரும் மூஞ்சிலையும் ஸ்ப்ரே அடிச்சு போட்டுருவேன் அப்படின்றத நீங்க சொல்லுவீங்களா? அதை நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவோமா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி சார், என்னை வந்து இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் யாரையும் ஸ்ப்ரே அடித்து விட போகிறதில்ல, நீங்கள் இங்கேயே இருங்க. ஓகே, நான் சரவணா ஸ்டோர்ஸ் பற்றி சொல்லி தான் ஆகணும், ஏன்னா இது வந்து ஒரு ஷாப்பிங் மால். நீங்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கும் போது நீங்கள் ஏன் வேறு இடத்துலலாம் போகிறீங்க? இங்கேயே வாங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஓவியா. அப்புறம் என்னம்மா கோகோனட்டை கோகோனட்டை சொல்லி விடணுமா? கேட்கலாமா ஓவியா? நீங்கள் கோச்சுக்கலன்னா எங்களுக்காக, அதாவது இளையராஜா சார் இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சார் இருக்கட்டும், அவங்களாம் அவ்வளோ காசு செலவு பண்ணி லொக்கேஷன் லொக்கேஷனாக போய் ஸ்டுடியோக்கெல்லாம் காசு கொடுத்து மியூசிக்கும் இசையெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. பட் உங்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் ஒரே ஒரு பனானா, ஒரே ஒரு க்ரீன் டீயில் நீங்கள் போட்ட டியூன் இருக்கே, அமேசிங் டியூன் ஓவியா. தயவு செஞ்சு எங்களுக்காக அந்த டியூனில் அந்த பாட்டை எடுத்து விடுங்க ப்ளீஸ். பண்ணணுமா சீரியஸ்லி? ஓகே ஓகே, நீங்களும் என் கூட சேர்ந்து அடங்களா? ரெடி, எல்லாருமே சேர்ந்து பண்ணலாமா? ஓகே ரெடி. கொக்கனட்டு கொக்கனட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டு முட்டை, கொக்கனட்டு கொக்கனட்டு கொக்கு இட்ட முட்டை கட்டு முட்டை. தேங்க்யூ. உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட்ஸ் யார் யார் அப்படின்றது கேட்கணும் அப்படின்னு கூட சொன்னாங்க. நீங்கள் வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்கலான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். ஸோ ஹூஸ் யுவர் ஃபேவரட் கண்டெஸ்டன்? அண்ட் இந்த வாரத்தில் இன்னொரு விஷயம் ஓவியா, நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்லிடுறோம். இப்போன்னு இல்லை, எப்போ நீங்கள் வந்தீங்களோ, எப்போ அந்த குறும்படம் போட்டாங்களோ, எப்போ நீங்கள் மாஸ் ஆயிட்டீங்களோ, எங்களை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சீசன் ஒன்னோட வின்னர் நீங்கள் மட்டும்தான். யூ ஆர் த வின்னர் ஆஃப் பிக் பாஸ் சீசன் ஒன்.
பட் அதை தாண்டி கேமோட ஃபார்மேட்னு சிலது போயிட்டு இருக்கு. So who do you think would be the winner of Big Boss? Actually Big Boss வந்து முடிற வரைக்கும் அதை பத்தி ரிவீல் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ பிரேக் ரூல்ஸ் பிரேக் பண்றது தப்பு இல்ல. தப்பு, ஆமா. அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க, 100 டேக்கு நான் அங்க இருப்பேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, பாப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. உங்களோட ஃபேவரட் கான்டெஸ்டன்ட்? எனக்கு பர்சனலி வந்து அனுயாவை ரொம்ப பிடிக்கும். ஷி இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகே, அனுயா. அனுயா, ஓகே. சோ இப்போ இப்போ இருக்கிற இந்த லவ், ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த ஓவியா அவங்களை நம்ம படத்துல பாத்திருக்கோம் எல்லாமே. பட் இதுக்கு அப்புறம் பிக் பாஸோட ஜேர்னிக்கு அப்புறம் இங்க நின்னுட்டு இருக்கிற இந்த ஓவியா, இவ்வளோ லவ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சோ ஹவ் டஸ் தட் ஃபீல் ஓவியா? It's amazing to see because unconditional love vandu inda kaalathila inda mari paaka romba kashtam. Avanga vandu ena character kaga love pandringa. I feel so blessed and so happy. Kadaki romba kashtam. I love you. Love you seriously, I mean it. I love you so much. One last question. Thambi neenga kekka sonnadha kekka poran. Aarav innum love pandringala neenga? எனக்கு இதே மாதிரி இருங்க. அண்ட் வி ஆல்சோ ஹர்ட் உங்களுக்காக நிறைய மூவி ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்துலேயும் கலக்கி எங்களோட இதயத்தில் இன்னும் பெரிய மனசு பிடிச்சி ஜஸ்ட் கீப் க்ரோயிங் ஹையர் அண்ட் ஹையர் அண்ட் ஹையர். தேங்க்யூ ஸோ மச். எனக்காக இவ்வளோ நேரம் பேஷண்டாக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. லாஸ்ட் ஐ மீன் பிக் பாஸில் 100 டேக்கு அன்னைக்கு நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். அது வரைக்கும் ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஓவியா. சரவணா ஸ்டோர்ஸோட எம்டி மிஸ்டர் பல்லாக்துரை, அவரு ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஓவர் டு யூ சார். எனது அழைப்புகளை அடுத்து சரவணா சோருக்கு வந்த ஓவியா அவர்களுக்கு மிக்க நன்றி. சரவணா சோருக்கு பொதுமக்கள் ஆதரவு தரும்படி மேல்மேலும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஓவியா, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரே ஒரு ஹாய் சொல்வீங்களா? அவங்க அவ்வளவு ஹாயும் சொல்லிட்டாங்களா, உமாவும் கொடுத்துட்டாங்களா? ஓகே தம்பி, எல்லாம் சமத்தா ஸ்கூலுக்கு போயிடுங்கன்னு மட்டும் சொல்லுங்க ஓவியா. எல்லாரும் ஸ்கூலுக்கு, உங்களுக்கு பிடிச்சா போங்க, இல்ல வேற ஏதாவது பேசணும் வாங்கிட்டு. ஒரு சில பேர் இன்டர்வியூ எல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. Thank you பசங்கள, உங்களோட லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்த அத்தனை பேருக்குமே நன்றி. இப்போ உங்களை எல்லாருமே வெறுப்பேற்ற மாதிரி நான் ஒரு விஷயம் செய்ய போறேன். நீங்க யாரும் கோச்சிக்க மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க எல்லாருமே எடுக்கிற மாதிரி நான் வந்து ஓவியாவோட ஒரு செல்ஃபி நீங்க எல்லாருமே இருக்கிற மாதிரி இப்ப எடுத்து நம்ம வந்து Facebookல போடுறோம், மாஸ் பண்றோம். ஓகே, சோ ஓவியா ஆர்மி. Thank you. Thank you so much, buddy. Once again, I'll see you. Tada. Bye. Thank you everybody. Saravana stores are at the Crown Mall, A to Z shopping store idu. So daiva senju time kadaikumbodhu family oda vande ungalku enna la theviyo vaanga vande purchase pannunga. Second T Nagar.